சென்னை திருவான்மியூரில் வாகன சோதனையில் சிக்கிய ஆண் நண்பருக்கு ஆதரவாக போதையில் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட இளம் பெண்ணின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று 8:30 திருவான்மியூரில் உள்ள காமராஜர் நகரில் இன்ஸ்பெக்டர் மாரியப்பன் தலைமையிலான போக்குவரத்து குழு தெற்கு அவென்யூவில் வாகன சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த நிலையில் காரை ஓட்டி வந்த நபரும் அவருடன் இருந்த பெண்ணும் மது போதையில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் காரை பறிமுதல் செய்ய முற்பட்ட போது போதையுடன் வெளியே வந்த பெண் காவலர்களை தகாத வார்த்தைகளாலும் ஆபாசமாகவும் பேசியுள்ளார். மேலும் தான் ஊடகத்தில் பணிபுரிவதாக பொய் உரைத்து என் அப்பா யார் தெரியுமா எனவும் அத்துமீறி குரலை உயர்த்தி கலாட்டா செய்துள்ளார். அடுத்து எல்லை மீறிய அந்த பெண் போக்குவரத்து போலீசாரை காலால் எட்டி உதைத்திருக்கிறார். இதற்கிடையில் இளம்பெண்ணின் அனைத்து செயல்களும் போக்குவரத்து போலீசாரின் சட்டை பையில் பொருத்தியிருந்த கேமராவில் பதிவாகின. இளம் பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவர் அடையாறு இந்திரா நகரை சேர்ந்த காமினி என்பது தெரிய வந்தது. இவர் சினிமா துறையில் உதவி இயக்குநராக இருப்பதும் தெரிந்தது. மேலும் அவருடன் வந்த இளைஞர் அடையாறு இந்திரா நகரை சேர்ந்த டோட்லா சேஷபிரசாத் என்பதும் இன்ஜினியராக அவர் பணியாற்றுவதும் தெரிந்தது. காமினி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலீசார் ஒரு தவறு செய்தால் அதை பெரிதுபடுத்தி அவமதித்து கருத்துகள் பதிவிடும் மக்கள் தனி மனித ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் தற்போது ஆண்களை காட்டிலும் போதை பழக்கத்திற்கு அதிகமாக அடிமையாகி வரும் பெண்கள் தங்களின் தவறை உணர்ந்து சரியான நல்வழி பாதையில் செல்ல வேண்டும் என்றும் சமூக நல விரும்பிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். கம்பங்கூழ் குடித்து ஆயுளை நீட்டித்த நம் முன்னோர்களுக்கு மத்தியில் போதை உலகத்திற்கு அடிமையாகி ஆயுட்காலத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் தங்களின் தரத்தையும் அடிமட்டத்தில் வீழ்த்தும் மனித உயிர்களை கண்டு கொதித்தெடுவதா இல்லை குமுறுவதா என்று தெரியவில்லை என்ற வேதனையும் ஒருபுறம் இருக்கிறது. அது சரியில்லை இது சரியில்லை என எது சரியில்லை என்றாலும் போலீசை குறை கூறி வரும் நாம் நம்முடைய தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து விதிகளை மீறாமல் செயல்படுவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதும் தவறு, தலைக்கால் புரியாமல் காவல்துறை உயரதிகாரிகளை தரக்குறைவாக பேசுவதும் தவறு. ஆகவே இந்த காமினியின் போதை கதை போல் இன்னொரு கதை உருவெடுக்காமல் இருக்கவும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதுகளை விளக்கி கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டித்து அவர்கள் நல்வழி பாதையில் நடைபோட வழிகாட்டுவோமாக. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklandnews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.